அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நான் எந்த இஃப்தார் ரெசிபியுமே செய்யலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. டேட்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வீட்டில் கட் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் வந்து, இதில் வந்து மேங்கோ, அப்புறம் வந்து கேக் பீசஸ், அப்புறம் அதில் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டன்ஸ் மில்க், ரொம்ப ரிச்சான ஹெவி க்ரீம்லாம் போட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. சூப்பரான டெசர்ட் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க, சர்பத்லாம் வீட்டில் போட்டதான். மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அது கூட வந்து கெபாப்ஸ், அப்புறம் வந்து சேலட், செடார் அந்த மாதிரி சீஸு, குக்கும்பாலாம் போட்ட மாதிரி ஒரு சேலட். அடுத்ததாக வந்து இது ஒரு டெசர்ட் தான், இது பார்த்திங்கன்னா ரைஸ் புட்டிங் மாதிரி இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக சூப் கொடுத்துருந்தாங்க, இது கூட இன்னும் வந்து குபுஸ் கொடுத்துருந்தாங்க, கீ ரைஸ், அப்புறம் வந்து தால் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பசங்களுக்கு குட்டீஸுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்தாச்சு. ஸோ மீதமுள்ள ஐட்டம் தான் இதெல்லாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கேஃபேட்டரியில் வந்து இஃப்தார் கிட் வாங்கியிருந்தோம். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வச்சுருந்தாங்க, பஜ்ஜிக்கு வந்து சட்னி வச்சுருந்தாங்க. ஸோ 6 பீசஸ் வந்து பஜ்ஜி இருந்துச்சு. அடுத்த பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. மெயின் மீல் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா இது இங்கே ஆல்ரெடி நாங்கள் இந்த கேஃபேட்டரியில் வாங்கியிருக்கோம், இஃப்தார் கிட் போ ஒரு 2 வருஷம் வாங்கியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பிரியாணி கொடுத்துருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மதுரை ஸ்டைலில் இருந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டில் இருக்கும். இது தமிழ் கேஃபேட்டேரியா தான் இது. ஸோ நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயாச்சு, அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியாணி இல்லை, வெறும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு சைடிஸாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் நோம்பு கஞ்சி தான் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, பசங்களாம் சாப்பிட முடியல. இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி இருக்குது. ஸோ ஃப்ரைட் ரைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சைடிஸ் வந்து சிக்கன் கிரேவி. இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது. சிக்கன் கிரேவி வந்து நம்ம காரம்லாம் இல்லை, மைல்டாக தான் இருந்துச்சு. ஸோ பசங்களாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததாக இதில் பக்கத்தில் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நோம்பு கஞ்சி. ஸோ நோம்பு கஞ்சி வந்து மீட் தான், கறி போட்டு தான் செஞ்சுருந்தாங்க, கறி கஞ்சி தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் இருந்தால் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்களுக்கு இன்றைக்கி இஃப்தார் மீல்ஸ். ஜெல்லி ஐட்டம்லாம் நான் பெருசாக ஒன்று செய்யலை, என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து டெய்லி வந்து அந்த ஜெல்லி அப்புறம் ஜூஸ்லாம் குடிச்சு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, அதனால இதுதான் எங்களுடைய இஃப்தார் ரெசிபி இன்றைக்கி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய இன்றைக்கி சிம்பிளான இஃப்தார் ரெசிபீஸ். வேறு இஃப்தார் ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.